डे भाई चल इरना दे इरना दे वेनका हे பொறுத்து கிடந்தால் எறும்பும் நம்மை மேதிக்கும் கொதித்து எழுந்தால் உலகம் நம்மை மதிக்கும் ஜனனம் ஜனனம் புயலின் வசந்த் ஜோடா எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இங்க இருந்து போகவே மாட்டேங்குது ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகாது எங்க போனா அவன் இடத்துக்கு போயிருப்பான் யாரா அடி ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்தானே அவனம் ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் ஸ்கூலுக்கு மணி ஆகல மார்க்கெட் வழியா போகாதம்மா போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு ஓகேம்மா பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா என்ன புள்ள போ அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு ஐயோ ஏண்டா லேட்டு மணி நைடுங்க மேல இருக்க என்னடா அண்ணா அந்த பசங்க எந்த பசங்க அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடை திறந்துட்டாங்க என்னது ஹோட்டல்ல திறந்துட்டீங்களா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சி பொளைக்க ஆயிரம் வழி இருக்குடா பொளைக்கிறதே முக்கியம்னா அந்த கடை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா இது வெறும் கடை இல்ல ஆச்சி ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறக்கு அதுக்கு இல்லடா திரும்ப போய் அவர்கிட்டயே தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சி ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா நாங்களும் தான் நாலு பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பாக்கும்ல இல்லடா நமக்கு என்ன உரிமை இருக்கு நாய் மாதிரி அடிச்சு நாலு மூலையில போடுவோம் நீ நாயுடு உரிமை இருக்கா வலினா என்ன ரத்தம்னா என்ன கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சா ஆச்சு இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல டேய் அதுக்கு இல்லடா நாங்க என்ன தப்பனோ இந்த பொண்ணு என்ன தப்பனுச்சு நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாடுங்களே பாத்துட்டு சும்மா சொல்றியாச்சு இல்லடா அதுக்காக போய் எதுவும் இல்லாதவன எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல
அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லாச்சி. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடு கிளம்பாங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியை மாட்டி விட்டுலாமா? ஒன்று பண்ணுங்க, 5:30 வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலனா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸ் மத்த டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம் நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 15 வருஷம். எல்லாம் வேண்டாம், வேற கொடு. தொடர்ந்து அதுவும் அண்ணா போஸ்டா? ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க. இருக்கு ஆச்சி, என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன, உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். இன்ஸ்பெக்டர், என்ன அது? எனக்கு ஒண்ணு தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு, என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன ஏத்த யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் ஜீரோ தான், அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன, காலையில வெள்ள வேட்டி வெள்ள ஜட்டை கட்டிட்டு வர சொன்னே வந்துட்டேன். அம்மா என்ன விஷயம்? இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவர். என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரவாதி உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா, என்ன அண்ணன் ஓட்டி கேக்குது, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புக விடுவோம். அது உள்ள யாரு வராங்களோ, வாசு அவன் யாரு, வாயும் சு மூடு. வாங்கன அடி பத்தலையா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம. உங்களதான் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. கொல்ல விட மாட்டாங்க. குடப்பிடுங்க முடியாது. எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காரு நினைக்கிறேன். அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதும்லா. நீ நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா அவர் சங்கத்துக்கு தலைவரா இருக்க. இல்ல, 3100 கடை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3100 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு அர்த்தம். டைம் டு லீவ் யா, அத நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேல. ராத்திரி பாத்து, மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி சிரிச்சு பார்த்த மொறைச்சு போன பொழம்புற நான் தாண்டி காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போடுற நான் தான் குத்தாட்டம் தனிமையில் போகுது என் வாழ்க்கை திண்டாட்டம். இந்த படம் இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ சார் ரொம்ப கோபமா இருக்காரு. ஏன்? ஹீரோயினே இல்லாத எப்படி லவ் சாங் இருக்குதுன்னு கேக்குறாரு. ஒன்ன ஒரு நாள் பார்த்தேன் டே,
அருகில் நானும் வந்தேன்டே பார்த்த உடனே பைக்கில் நீ ஏறி என்ன ஊர் சுத்த வச்சியடே ஒன்ன மறுநாள் பார்த்தேன்டே ஓ அருகில் யாரோ இருந்தாண்டே பார்த்த உடனே பிரதர் என்ன சொல்லி என்ன வார்த்தையில் குன்னியடே என்னோட மைனாவ என்ன மறந்ததுன்னு பழகிய நிமிஷம் எல்லாம் மயமா என்ன உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு சார் ஏன் சார் மண்டர்சன் என் சாங் ஃபுல்லா ஒரே ஹீரோயினா சூப்பர் சார் டேக் ஓகே காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி குண்டு தூக்கி தலையில் போட்ட பொலம்புற நான் தாண்டி காதல் போறே சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போடுற நான் தான் குத்தாட்டம் தனி மகில போகுது என் வாழ்க்கை திண்டாட்டம் சூப்பர் ஹிட் ஜெய் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும் கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு மயிலு பசங்களா வந்துட்டாங்களா மார்க்கெட் பூரா நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்க சப்ப மேட்டர் மயிலு முடிச்சிருவோம் புத்தம் புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மேல் திறக்கப்படுகிறது அதனால திறப்பு முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசமா இது எனக்கு இல்ல உரிமையா குட்டி மணி சேட்டு புள்ளி சித்தப்பா ஆமா என்ன பிளான்ல எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவ மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான் எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன குட்டிமணி